இந்திய சோரஸ் அனைவருக்கும் என் நீனி வணக்கம் ஏன் பேசிப்லா நீங்கள் நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அதாவது நம்ம சேனலில் வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு செக்மெண்ட் வந்து ஆரம்பிச்சிருந்தோம் அந்த செக்மெண்ட் பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா என்ன வச்சு காமெடி கும்பி பண்ணல அந்த செக்மெண்ட்டில் வந்து ஃபஸ்ட் எபிசோட்ல வந்து யாரை வந்து நல்லா போட்டு கலாச்சிருந்தோன்னா நம்ம மதுவந்தி அப்போ நல்லா வெயிட்டாக வந்து செக் இருந்தாங்க அதனால அவங்கள போட்டு நல்லா அப்போ வந்து கலாச்சாச்சு அதுக்கடுத்து அந்த செக்மெண்ட்லேருந்து எந்த வீடியோ வந்து போடலை நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க ஏன் வந்து அந்த செக்மெண்ட்டில் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து வரலை அந்த வீடியோ வந்து நல்லா இருந்துச்சு அதனால நெக்ஸ்ட் வீடியோ வந்து போடுங்க போடுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தேன் ஏன் வந்து போடலன்னா நம்ம மதுவந்தி அவங்கள மாதிரி ஒரு கண்டென்ட்டு ஒரு பீஸ் வந்து கிடைக்கல அடுத்து அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பேசினாங்க இருந்தாலும் அந்த அளவுக்கு யாருமே பேசாதனால சரி அந்த செக்மெண்ட் வந்து கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்படின்னு வச்சுருந்தா இன்னும் அந்த மாதிரி ஆள் வந்து கிடைக்க மாட்டுறாங்க இருந்தாலும் பரவாயில்ல இந்த செக்மெண்ட்டை கொஞ்சம் வேற மாதிரி வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து இந்த செக்மெண்ட் எப்படி வச்சு பண்ண போகிறோன்னா டெய்லி நம்ம படிக்கிற செய்திகளை வச்சு வந்து இந்த செக்மெண்ட் வந்து பண்ணலான் இருக்கேன் எப்படி வரப்போந்தில்ல நல்லா வரும்னு நினைக்கிறேன் வாங்க வாங்கடிக்கு போகலாம் என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே நம்ம சேனல் வந்து இவ்வளோ க்ரோத் ஆகிருக்குனா அதாவது நம்ம சேனல் வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர் தாண்டி இருக்குன்னா அதுக்கு ஒன்லி ஒன் மெயின் காரணம் வந்து நம்ம மதுவந்தி அவங்களுக்கு ஒரே ஒரு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி இல்லாட்டி ஒரே ஒரு ஒரு தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி ஒரே ஒரு சீன் பண்ணிடலாம் நீங்கள் நான் ஏதோ பெருசா பேசி பேசி இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்து கொண்டு எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் வந்து அவங்க அவங்க வீடியோலாம் எப்படி இருக்குன்னா மூளை மூளைக்கடையில் போய் எவ்வளோ விலை அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு கிரேட் லெஜண்ட் எப்படி உழைக்காமலாம் வீடியோ போட்டு பட்டத்தை வாங்கணும்னு எல்லாம் அவங்ககிட்ட தான் கற்றுக்கணும் அவங்களுக்கு தெரியாத துறையே இல்லை நல்லா ஆடுவாங்க நல்லா நடிப்பாங்க நல்லா பேசுவாங்க ஆத்ம நிர்பர் பாரத் செல்ஃப் ரிலையன்ஸ் தன்னம்பிக்கை இதெல்லாம் தான் நம்மளுடைய பிரதமர் இந்த மாதிரி பல திறமைகள் அவங்களுக்குள்ளே வச்சுருக்கேன் அவங்க பேரை கூட சொல்கிறதுக்கு இந்த தமிழ்நாட்டில் யாருக்குமே தகுதி இல்லை உங்களுக்கு வந்து நன்றி ஃபஸ்ட்டு வந்து என்ன நியூஸ்னால் போன வாரம் வந்து கல்வித்துறை வந்து அறிவிச்சிருக்காங்க என்னன்னா ப்ளஸ் ஒனுக்கு வந்து பழைய பாடத்திட்டமே இருக்கட்டும் அப்படின்னு கல்வித்துறை வந்து அறிவிச்சிருக்காங்க இதில் எனக்கு என்ன ஒரு கேள்வினா எதுக்காண்டி மாத்திரும் அப்படின்னு அவங்களே பேசி அடுத்து மாத்தலை அப்படின்னு இன்னொருக்கு ஒரு அறிக்கை விட்டு இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத ஒரு வேலை ஏன் வேலை வெட்டி இல்லாமல் இருக்காங்களா கொரோனா ஏற்கனவே இவ்வளோ பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனையில் எக்ஸ்ட்ரா ஒரு வேலையை அவங்களே இழுத்து இல்லை இந்த வேலையை எங்களுக்கு வேணாம் அப்படின்னு தள்ளிவிட்றாங்க இதுக்கு பேசாமல் பருத்தி மூட்டை வந்து குடோண்டே எழுந்திருக்கலாம்ல ஏன் அடுத்த ஒரு விஷயம் வந்து என்னென்னா நிறைய பேர் வந்து மறன்ட்டாங்க என்னென்னா இந்த கொரோனா வந்து எப்போ முடியும் அப்படின்னு நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு வந்தாங்க அதாவது இந்த வருஷமே எப்படி இருக்கும் நிறைய பேர் வந்து நிறைய ஜோசியர்கள் வந்து நல்ல ஜோசியர்கள்லாம் யோசித்தாங்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அதாவது இந்த தான் இந்தியாவுக்கெல்லாம் நல்ல எக்கனாமிலாம் ஏற ஒரு வருஷம் அப்படிலாம் நிறைய ஜோசியர் வந்து ஒரு நல்ல ஜோசியம் பார்க்க தெரிஞ்ச ஜோசியர்லாம் வந்து சொல்லிட்டு வந்தாங்க இப்படி இருக்கப்ப ஒரு மொட்டடிச்ச பயம்தான் அதாவது இங்கிருந்து மட்டும் ஒரு குடிமை இருந்துச்சு அந்த பையனுக்கு அந்த பையன் வந்து ஜோசியம் பார்க்குற பையன் போல் அந்த பையன் வந்து சொன்னாப்பிள்ள இந்த மாதிரி மே வந்து முடிகிறப்ப அதாவது மே லாஸ்ட்டில் வந்து கொரோனா வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு அந்த பையன் வந்து அந்த பையன் கையில் போடாது என்ன சொல்லுவாங்க கிரகங்கள் இதெல்லாம் பார்த்து ஏதோ சொன்னான் அந்த பையன் வந்து சொன்ன வீடியோ வந்து பயங்கரமாக வைரலாக போச்சு பயங்கரமாக வைரலாக போனால் சரி பையன் சொல்லி நடந்துரும் போல அப்படின்னு பார்த்தா மே வந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஜூன்லேருந்து இந்தியாவில் கொரோனா வந்து ஃபாஸ்ட்டாக ஏற ஆரம்பிச்சிடுச்சு நம்ம மொட்டை பையன் வந்து சொன்னது வந்து தப்பு வலம் அதே இனிமேல் வந்து எவனாச்சும் வந்து சொல்லி பாருங்கள் அடுத்த வருஷம் வந்து இதுதான் நடக்க போகுது ஜோசியம் பார்த்தா இதெல்லாம் நடக்கும் ஃபே பிடிச்சிருக்கா பள்ளிவாசலுக்கு வசூல் போய் மந்திரிச்சு விடுங்க இதெல்லாம் சொல்லி பாருங்கள் அதாவது என்னென்னா இப்போயும் ஒரு இவ்வளோ இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் இன்னும் மூட நம்பிக்கையில் நிறைய பேர் இருக்காங்க இன்னும் இந்த ஜாதிகள் மதங்கள் இதெல்லாம் நம்பிட்டு தான் நிறைய பேர் ஒன்று இருக்காங்க அடுத்து வந்து ஒரு நியூஸ் வந்து என்னென்னா நம்ம ஜி வந்து சொன்னார் எப்போனா போன வாரம் நினைக்கிறேன் போன வரமோ போன வாரத்துக்கு முந்தின வரமோ அவர் என்ன சொன்னார்னா கொரோனாவுக்கு வந்து தடுப்பு மருந்து வந்து நம்மகிட்ட இருக்குது அதாவது மாஸ்க்கு தான் நம்ம கொரோனாவுக்கு வந்து தடுப்பு மருந்து அப்படின்னு நம்ம ஜி வந்து இவ்வளோ அறிவுபூர்வமாக அறிவு கொழுந்தா நம்ம ஜி வந்து பேசினார் அதுதான் உங்ககிட்ட தடுப்பு மருந்து வந்து இருக்குல்ல மகாராஷ்டிராக்குள்ளே உங்கள் தடுப்பு மருந்து போட்டுட்டு மகாராஷ்டிராக்குள்ளே திருவிழா நடந்து போங்க லேடி வாங்க தமிழ்நாட்டுக்கு வாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே திருவிழா நடந்து போங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட தடுப்பு மருந்து வந்து செயல்படுதா அப்படின்னு பரிசோதனை பண்ணி பாருங்க ஓகே ஜி அடுத்து வந்து ஒரு நியூஸ் வந்து என்னன்னா நவம்பர் மாதம் வரையும் ரேஷன்லாம் வந்து தராங்க எல்லாத்துக்குமே தராங்க சரிங்களா அதனால் நவம்பர் மாதம் வரையும் நீங்கள் வீட்டிலே சோறாக்கி சாப்பிட்றலாம் ரேஷன் பொருட்கள்லாம் வாங்கினாலே உங்களுக்கு எல்லாமே போதுமே அவங்களே காய்கறிலாம் தராங்களாம் ரேஷனில் எங்க ரேஷன் வந்து என்னங்க தருவீங்க அரிசி தருவீங்க பருப்பு தருவீங்க ஜீனி தருவீங்க விரணை தருவாங்க கடுகு தருவாங்களா இந்த மாதிரி சில சில பொருட்கள் தருவாங்க மீதியெலாம் அவங்கிற காசு நீங்கள் லாக்டவுன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மீதியெலாம் அவங்க அவங்க எங்கே யாருக்கு யாருக்கு வந்து வேலை நடந்துகிட்ருக்கு யாருக்கு வந்து என்ன பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருக்கு இப்படி இருக்க நீங்கள் தான் காசு தரணும் நீங்கள் வந்து வரைக்கும் எவ்வளோ தந்திருக்கீங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆயிரரூவா தந்திங்க அடுத்து வந்து ஆயிரரூவா தந்தாங்கன்னு தெரில சரி ரெண்டாயிரவா தந்திருக்கேன்னு வச்சுக்கோங்க நீங்கள் வந்து எத்தனை எத்தனை லாக்டவுனு எப்போ இருந்து இந்த கொரோனா வந்து தமிழ்நாட்டில் இருக்குது மார்ச்சில் மார்ச் இருபத்தி மூணாந்தேதி லாக்டவுன் போட்டீங்கன்னு நினைக்கிறேன் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் ஒம்பது மாதத்துக்கு நீங்கள் சொல்கிறீங்க ஒம்பது மாதத்துக்கு நீங்கள் தந்தது ரெண்டாயிரவா ரெண்டாயிரூவா தந்தீங்களான்னு தெரில ரெண்டாயிரூவா ரெண்டாயிரூவா தந்திருக்கேன்னு வச்சுக்கலாம் ரெண்டாயிரரூவா ஒம்பது மாதத்துக்கு ரூபா வச்சு ஒம்பது மாதத்துக்கு என்னங்க பண்ண முடியும் அதாவது இப்படி ரேட்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கா தக்காளி ஒரு கிலோ ரெண்டு ரூபாய்க்கு வைக்கிதா அப்படி விற்றா மட்டும்தான் நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் தர இந்த காசெல்லாம் வச்சு ஒம்பது மாதலாம் ஓட்ட முடியும் இப்படி இருக்கப்ப நீங்கள் என்னங்க பண்ணணும் மாதம் ஒரு குடும்பத்துக்கு வந்து இவ்வளோ தரணும் இப்படிலாம் நிதி வந்து நீங்கள் ஒதுக்கணும்ல அதெல்லாம் என்ன பண்ணீங்கன்னு தெரில அடுத்து வந்து என்னென்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்குலாம் ஆன்லைன் கிளாஸ் வந்து வைக்கிறாங்களா ம் ஆன்லைன் கிளாஸ் வைக்கிறாங்களாம் நம்பி அது ஆன்லைன் கிளாஸ்லாம் இல்லை நாங்கள் தொலைக்காட்சி வழியாக நடத்துகிறோம் ஆ தொலைக்காட்சி வழியாக ஏன் வந்து நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் நடத்தலை அதாவது ஆன்லைன் கிளாஸ் வந்து நடத்தினா இந்த அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்குலாம் நாங்கள் வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்த ஃப்ரீ இன்டர்நெட் இதெல்லாம் தர வேண்டியது இருக்கும் இதே இது தொலைக்காட்சின்னா எல்லார் வீட்லையும் இருக்கும் அதனால் அது மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸெலாம் நிறையா வீட்டில் இருக்காது ஏழை வீட்டிலலாம் அதனால் நாங்கள் வந்து இந்த தொலைக்காட்சி வழியாக நடத்துகிறோம் ஆ ஏப்பா தொலைக்காட்சி வந்து எல்லா வீட்லையும் இருக்கா எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல் வீட்லேயும் அதான் எங்கள் எதிர்கட்சி தாத்தா வந்து இருக்கிறப்ப எல்லாேருக்கும் தொலைக்காட்சி வந்து தந்தார்ல அந்த நம்பிக்கையில் தான் ஏங்க ஏழை வீடுங்கிறீங்க உங்கள் எதிர்கட்சி தாத்தா தந்த டிவியை வந்து ஏழை வீட்டில் வந்து அவ்வளோ நாளாக வச்சுருக்க போகிறாங்க அது எங்கேயாவது விற்றுருப்பாங்க இப்போ வந்து நீங்கள் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் கல்வி வந்து பொதுவாக எல்லாத்துக்குமே சமத்துவமாக வந்து நீங்கள் வந்து வழங்கணும் கல்வி வந்து எல்லாத்துக்குமே பொதுவானது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு வரீங்க அது மாதிரி கல்வியை வந்து எல்லாத்துக்குமே சமத்துவமாக வந்து வழங்கணும் அப்படி வழங்குறப்ப எப்படி தொலைக்காட்சி மூலமாக வந்து நீங்கள் வந்து சமத்துவமாக வந்து வழங்குவீங்க அப்போனா டிவி இல்லாத வீட்டில்லாம் நீங்கள் வந்து டிவி தருவீங்களா தம்பி என்ன பேசுகிறேன் இல்லைங்க எப்படி எங்களால் எங்களால் ரெண்டாயிரரூபா தர முடியும் ரெண்டாயிரரூவாய்க்கு ஒரு சளி பைசா தர முடியாது நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணி கல்வி உங்களுக்கு முக்கியம் என்றால் நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணிக்கணும் சரி அப்படா அப்படா இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாம்னு வந்து நினைக்கிறேன் அடுத்து வந்து போன வாரம் வந்து ஒரு நியூஸ் வந்து பார்த்தேன் அந்த நியூஸ் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு நினச்சேன் அதனால தான் இப்போ வந்து சொல்கிறேன் என்னென்னா வெயில் காலத்துலலாம் ரோட்டில்லாம் தண்ணி வைக்கணும்ல அதனால தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்காங்க அது எதுக்கு நியூஸில் போட்டாங்கன்னு தெரில அவன் என்னென்னா തള്ളുവണ്ടിയിൽ സറക്ക് സർവീസ് ബൈ